புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பாரம்பரிய உடை அணிந்து மண்பானையில் பொங்கலிட்டு கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி தமிழ்நாட்காட்டியை வெளியிட்டார். தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் திருவிழா உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் பொங்கல் விழா இன்று காலை விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை மற்றும் புடவை அணிந்து மண்பானையில் பொங்கலிட்டும் தாரை தப்பட்டைகள் அடித்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து தமிழ் நாட்காட்டியை வெளியிட்டனர். இந்த பொங்கல் விழாவில் தமிழறிஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் என திரளானோர் பங்கு பெற்றனா்.